ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். வனிதா தாக்கப்பட்ட விவகாரத்தில் பிரதீப் ஆண்டனி தங்கிட்ட பிக் பாஸ் போட்டியாளர்கள் சேட் பண்ணியிருந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் வெளியிட்டிருந்தார். மேலும் தன்னை காப்பாற்றிக்க இதை தவிர வேறு வழி இல்லை, உங்களோட ப்ரைவசியை காப்பாற்ற முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். அந்த வகையில் தற்போது பிரதீப் ஆண்டனி கிட்ட பிக் பாஸ்லேருந்து எலிமினேட் ஆன ஐசுவோட அப்பா பேசியிருக்கிற சேட் ஒன்றும் வெளியாயிருக்கு. அதில் ரெண்டு பேரும் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, மை ஃப்ரெண்ட், ஒவ்வொரு நாளும் இது போல் அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லேருந்து எப்படி கடந்து வர்றதுன்னே தெரியல, ரொம்ப வேதனையோடு இருக்கேன். இந்த வாரம் மட்டும் ஐசு எலிமினேட் ஆகிட்டான்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ஒருவேளை உனக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு திரும்ப போக வாய்ப்பு கிடைச்சா தயவு செஞ்சு நிக்சன் கிட்டேருந்து என்னோடய மகளை காப்பாற்று. ஒரு சகோதரனாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், என் குடும்பத்தை காப்பாற்று அப்படின்னு ஐசுவோட அப்பா சொல்ல, அதுக்கு பிரதீப் ஆண்டனி என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்னு உறுதியாக சொல்ல முடியல. ஐசு அவள் சர்வை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட பெயரை தப்பாக பயன்படுத்திகிட்ருக்கா. ஐ திங்க் ஐசு இந்த வாரம் வெளியே வந்துடுவா. இது மட்டும் உங்களுக்கு வாக்குறுதியாக தர முடியும், கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐசு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, அவள் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிவிடுவா அப்படின்னு பிரதீப் ஆண்டனி சொல்லியிருக்காரு. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட பெயரை ஐசு தவறாக தான் பயன்படுத்திகிட்ருக்கா. ஆனால் ஐசு அந்த மாதிரி செய்கிறதுக்கு மாயாவும் பூர்ணிமாவும் அவளை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க, அவளை மன்னிச்சிருங்க. நான் என்ன செய்கிறோன்னே அவளுக்கு தெரியல. அவளோட அப்பாவா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஐசுவோட அப்பா சொல்ல, ஐயோ நீங்கள் வேறு சார், எனக்கு யார்கிட்டையும் எந்த விரோதமும் இல்லை, காதல்லையும் போர்லையும் எல்லாமே நியாயம்தான் அப்படின்னு பிரதீப் ஆண்டனி சொல்லியிருக்காரு. முன்னதாக ஐசுவோட ஃபேமிலி ஐசு எலிமினேட் ஆனதில் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருந்த நிலையில் தற்போது அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மேலும் பிரதீப் மேலே மற்ற போட்டியாளர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. வனிதா மற்றும் அனன்யா இவங்களோட வாட்ஸ்அப் சேட்லேயும் பிரதீப்பை தப்பாக புரிஞ்சிட்டதாக தான் சொல்லியிருக்காங்க.